அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல வாட்ஸ்அப்ல நமக்கு வரக்கூடிய மெசேஜை நமக்கு தேவைப்படுற மாதிரி எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் மெசேஜை யாரும் பார்க்க கூடாதுன்னு ஃபிங்கர் பிரிண்ட் லாக் போட்டு தான் வெச்சிருப்போம். ஆனா நமக்கு வர்ற மெசேஜை வாட்ஸ்அப் குள்ள போகாமையே யாரு நமக்கு அனுப்பிச்சிருக்காங்கறத நோட்டிபிகேஷன்லாம் பாத்துக்க முடியும். இத நம்ம மட்டும் பார்த்தா பரவாயில்ல, எல்லாரும் நம்ம மொபைல்ல ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு வர்ற பர்சனல் மெசேஜ் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ல டிஸ்பிளே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஏழ்றையை சமாளிக்கிறதுக்கு பதிலாக செட்டிங்ஸ்ல நான் சொல்ல போற சேஞ்சஸை நீங்க பண்ணிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன்ல டோட்டல் மெசேஜுங்கிறதான் டிஸ்பிளே ஆகும், யார் அனுப்பிச்சாங்கிறது டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லா ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணோம்னா யாருகிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்குங்கிறதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரியும். இப்போ வாட்ஸ்அப் குள்ள போய்க்கிங்க. டாப் ரைட்ல இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அக்கவுண்ட்ஸ்குள்ள போய்க்கிங்க. பிரைவசிக்குள்ள போய்க்கிங்க. கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. அன்லாக் வித் ஃபிங்கர் பிரிண்ட்னு இருக்கு, அதை ஆன் பண்ணிக்கங்க. ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது, செட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு செட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக இதுக்குள்ளே வந்திருக்கும். பாட்டம்ல ஷோ கண்டென்ட் இன் நோட்டிபிகேஷன்ங்கிறது ஆன்ல இருக்கு, அதை ஆஃப் பண்ணிக்கங்க. இப்போ டோட்டலா வெளியே வந்துருங்க. இனிமேல் ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே டோட்டல் மெசேஜ்ங்கிறது தான் நோட்டிபிகேஷன்ல டிஸ்பிளே ஆகுமே தவிர யார் அனுப்பிச்சாங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா? செகண்டா, ஒரு சில பேரை நம்ம ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம டிலே பண்ணவும் முடியாது. அப்படியே பண்ணாலும் அடுத்த 2 மினிட்ஸில் நம்மளுக்கு கால் வந்துடும், அதுக்கு நம்ம பதில் சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி பர்சன்கிட்டருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம இமீடியட்டாக ரிப்ளை பண்ணியே ஆகணும். அதே மாதிரி அஃபீஷியலாக ஹையர் ஆஃபீஸர்கிட்டருந்து வரக்கூடிய மெசேஜுக்கு நம்ம இமீடியட்டாக ரிப்ளை பண்ணியே ஆகணும். அது எப்படின்னா எந்த பர்சன் முக்கியம்னு தோணுதோ அந்த பர்சன் சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் ப்ரொஃபைல் நேமை கிளிக் பண்ணிக்கங்க. செகண்டாக இருக்கிற கஸ்டம் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷனை டிக் பண்ணிக்கங்க. கீழே பாருங்கள், தேடா இருக்கிற பாப்பப் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ளே ஆல்வேஸ் ஷோ பாப்பப்னு இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ டோட்டலாக வெளியே வந்துடுங்க. இனிமேல் அவர்கிட்டருந்து வரக்கூடிய மெசேஜ் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது டாப் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், நீங்கள் இங்கிருந்தே வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாமையே ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேடா நம்ம கூடையே சுற்றிட்டு இருக்கிற ஒருத்தன் அவனோட குரூப்லையும் நம்ம ஃபேமிலியோட குரூப்லையும் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த குரூப்லேருந்து நம்ம வெளியே வரவும் முடியாது, அதில் நடக்கிற கான்வர்சேஷனை சகிச்சுக்கவும் முடியாது. ஆனால் அதில் வர்ற மெசேஜ் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு மியூட் பண்ணி வச்சுருப்போம். அப்படி இருந்தால் கூட நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன்லையும் அந்த குரூப்லேருந்து வர்ற மெசேஜ் நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா எந்த குரூப் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த குரூப்பை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ டாப்ல சவுண்ட் வந்து கிராஸ் பண்ண சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்குள்ள மியூட் நோட்டிபிகேஷன் ஃபார் அப்படிங்கறதுல 1 இயரை சூஸ் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஷோ நோட்டிபிகேஷனை டிக் இருக்கும், அந்த டிக்கை ரிமூவ் பண்ணிக்கங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதாங்க. இனிமேலும் உங்களுக்கு அந்த குரூப்லேருந்து வர்ற மெசேஜ் நோட்டிபிகேஷனில் டிஸ்பிளே ஆகி தொந்தரவு கொடுக்காது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லியிருக்கிற வாட்ஸ்அப் மெசேஜ் ரிசீவ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சி யூ அகேன் இன் நெக்ஸ்ட் வீடியோஸ்.